विन डार्स यूट्यूब चैनल நண்பர்களனவருக்கும் வணக்கம் சுலபமாக பணத்தை சேமிக்க வேண்டுமா ஆறு வழிகள் இதோ சம்பளம் பெறுகின்ற ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் நாயகன் போல உணரும் நாம் சில நாட்கள் சென்றவுடன் செலவுக்கு திண்டாடுவதை அடுத்த மாதம் சம்பளத்திற்காக காத்திருப்பதையும் அனுபவித்திருக்கின்றோம் இவ்வாறு அல்லல்படும் உணர்வுகளை குறைத்து கொள்ள நீங்கள் பெரியவை எதையும் செய்ய வேண்டாம் கீழ்காணும் வீடியோவில் காணப்படும் நடைமுறைகளை பின்பற்றினாலே நீங்கள் உன்னதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்காக இந்த வீடியோவில் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கு ஏழு நடைமுறைகளை குறிப்பிட்டிருக்கின்றோம் அவ் நடைமுறைகளை பின்பற்றும் மூலம் உங்கள் செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் முதலாவது உங்கள் செலவை விவரங்களை அவ்வப்போது சோதியுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்தை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்பதை வங்கிக் கணக்கில் வரவு செலுக்கு அறிவை தெளிவாக காட்டிவிடும் அதனை அவ்வப்போது சோதித்து பார்த்தால் சில ஆச்சரியமூட்டும் கருத்துக்களை பெறலாம் உங்களுடைய பண அட்டையை தேய்த்து கொண்டு விரும்பியதை இன்று வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் மொத்த செலவை பார்க்கும்போதுதான் எவ்வாறு ஒரு பெருந்தொகை செலவழிக்கப்பட்டுள்ளதை உணர்வோம் இந்த செலவுகளில் எவற்றை குறைத்து கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்வதற்கு இது நம்மை தூண்டும் உங்கள் சம்பளம் செலவு செய்யப்படும் விவரங்களை துல்லியமாக அறிந்து செலவு செய்வீர்கள் அடுத்ததாக தேநீர் காபி குடிப்பதை குறைத்து கொள்ளுங்கள் தினமும் வேலை செய்கிற நீங்கள் மதியத்துக்கு முன்னும் பின்னும் தேநீர் காபி குடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கலாம் ஒரு நாள் செலவாக இருந்தால் பெரிய தொகையாக இருக்காது ஆனால் அதுவே தினமும் வாடிக்கை என்றால் ஒரு மாதத்தில் பெரியதொரு தொகை அதுக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும் எனவே மதிய உணவெடுத்து செல்வதைப் போல ஒரு பிளாஸ்கில் தேநீர் அல்லது காபி எடுத்து சென்றால் அதிக தொகையை சேமிக்கலாம் மின்சாரம் தண்ணீர் எரிவாயு ஆகியவற்றை பயன்படுத்தும் போது சிக்கனமாக இருந்து கொள்வது அவற்றுக்கு நாம் கொடுக்கும் கட்டணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக குறைந்த செலவில் நல்ல சேவை வழங்குநரை நாடுங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய பல சேவை வழங்குநர்களின் சேவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மலிவான விலையில் தரமான பொருட்களை விற்கின்ற கடைகளை தேடி கண்டுபிடியுங்கள் இணையம் செல்பேசி சேவை நிறுவனங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் ஏற்கனவே நீங்கள் சேவை பெற்று வருகின்றவர் மேலதிக சிறந்த சேவையை குறைந்த செலவில் வழங்குவலாக என்று பேசி பார்த்துவிட்டு மாற்று வழிகளை தேடிக்கொள்ளலாம் சோம்பி திரியாமல் பல வழிமுறைகளை வெற்றி ஆராய்ந்தருவது நல்ல பயனை கொடுக்கும் அடுத்தது வீட்டிலேயே சினிமா பார்ப்பது நவீன கால பொழுதுபோக்கிற்காக பெருவணிக வளாகங்களில் உள்ள திரையரங்கம் செல்வது என்பது ஒரே நாளில் அதிக தொகையை செலவை செய்ய வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது அந்த திரைப்படத்தின் குறுந்தகடுகளை வாங்கி வீட்டிலேயே பார்த்து மகிழ்வதனால் உங்கள் பணப்பைய பதம் பார்க்காது விருது பெற்ற திரைப்படின் குறுந்தகடுகளில் மிகவும் குறைவான விலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் உங்கள் குடும்ப ஒற்றுமையிலையும் கட்டியெழுப்பலாம் அன்றைய காலத்தில் மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் தொலைக்காட்சியை வைத்து வீடியோக்களை பார்த்தார்கள் இதனால் அவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் பொங்கியது ஆனால் இன்று நாம் தனித்தனியாக பார்க்கிறோம் இந்த முறையானது பணச்செலவை குறைப்பதுடன் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யும் அடுத்ததாக நீங்களே செய்ய முயலுங்கள் சரி செய்யுங்கள் நம்முடைய பொருட்களில் சிறிய பழுது ஏற்பட்டால் போதும் புதியவை வாங்க எண்ணும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கிழிந்த துணியை தைத்து வீட்டு வேலைகளை செய்ய முடிகிறவற்றை சற்று முயற்சித்துத்தான் பாருங்களேன் மாத ஒடியில் பெரும் சேமிப்பு உங்கள் வசமாகி இருக்கும் தெரியாதவற்றை செய்து கொள்ளும் வழிமுறை இணையத்தில் கிடைக்கும் தகவல் மூலம் அறிந்து அவற்றை நீங்களே செய்ய தொடங்குங்கள் இயன்றவரை சரி செய்து மீண்டும் பயன்படுத்த முயலுங்கள் அடுத்ததாக சாப்பாட்டை திட்டமிடுங்கள் இன்றும் பலர் நாங்கள் ஒரு சாப்பாடு திட்டமிடாமல் உணவருந்திக் கொண்டிருக்கின்றோம் இதனால் பணச்செலவு அதிகரிப்பதுடன் எங்களது உடல் ஆரோக்கியமும் குறைவடைகிறது எனவே சாப்பாட்டை திட்டமிட்டு அமைத்து கொள்வதன் மூலம் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் தற்போதைய சூழ்நிலையில் மாதம் இரண்டு மூன்று முறை கொட்டல் ஏறாவிட்டால் போதும் உங்கள் பணப்பை காலியாகிவிடும் இதுதான் உள்ளது எனவே வீட்டிலும் சரி வெளியே சென்றாலும் சரி உணவை திட்டமிட்டு கொள்ளுங்கள் சமைத்து எடுத்து செல்வது குடிநீர் கொண்டு செல்வது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு
உடல் ஆரோக்கியத்துக்கு துணை புரியும். இவ்வாறு திட்டமிடுவதால் உணவுக்கு தேவையானதை மட்டுமே வாங்கிவிட்டு பிற பொருட்கள் வாங்காமல் இருந்து விடுவீர்கள். சரி நேயர்களே, உங்களுக்கு 7 முறைகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதை பின்பற்றி நீங்கள் உங்களது பணச்செலவை குறைத்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள்.